பலம் பொருந்திய தலைமை இல்லாமல் போகும்போது இந்த திடீர் ஊர்கா, இந்த திடீர் பொருட்கள் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் காஃபி, அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் உருவாகிறதுக்குள்ள முயற்சி, அந்த முயற்சியில் யார் அதிகமாக நெகட்டிவாக பேசுகிறதுந்த ஒரு பெரிய போட்டி நடக்கும். அந்த போட்டியில் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் வரக்கூடாது. இது வந்து உங்கள் கழுத்தை நெரிச்சிரோ, உங்கள் குடும்பத்தை அழிச்சிரோ, அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படின்னு. திடமான தலைமை இல்லை அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. நீங்கள் ஏன் ஆட்சி மட்டும் சொல்கிறீங்க? நீங்கள் திமுக பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்களே, மற்ற கட்சிகளை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்களே? திடமான தலைவர்கள் இல்லைன்ட்டு நான் கலைஞர் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். திமுக தொண்டர்கள் எழுப்புறதுக்கா? அப்போ ஒன்று ஒத்துக்கிட்டாங்க, திமுக தொண்டர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், திமுகவுக்கு பலம் இல்லை, திமுகவை மக்கள் மறந்து விட்டார்கள், அதை ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு நாமே ஒன்று நடந்து தெரியுமா? நமக்கு நாமே அப்படிங்கிறதே வந்து மக்கள் ஏற்றுக்கல. நடக்கட்டும். கலைஞருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை உண்டு, அந்த மரியாதை நீங்கள் கிடைக்காது. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிச்சாச்சு. திமுகவின் எந்த தலைவர்கள் மீதும், திமுக தொண்டர்களுக்கே மரியாதை கிடையாது, கலைஞருக்கு கொடுத்த மரியாதை வேற. அரசு பள்ளிகள் நடவடிக்கை எடுக்கணும். இது அரசு பள்ளிகள் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் தான். இது வந்து ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அல்லது ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொன்னதுனாக்கா அதுக்கு அர்த்தமே வேற ஆகி போகும். நவோதய பள்ளிகள் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட 62 பள்ளிக்கூடங்களில் குறைந்தபட்சம் 10 பள்ளிக்கூடங்கள் தந்தாக வேண்டும் என்று நான் மத்திய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு தந்தாகணும், ஒன்று கூட வரக்கூடாது அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அதாவது தமிழகம் உருப்பிட்டுறக்கூடாது. கிராமத்து ஏழைகள், பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய செருப்பு தைக்கும் பிள்ளைகள் படிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்க இருக்கிறாங்க. படிக்க வைக்கணும்னு நாம் நினைக்கிறோம்.